இப்போ நம்ம ஃபாரிச் மெத்தட்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபாரிச் மெத்தட் முக்கியமாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு அறையில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் இட்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபாரிச் மெத்தட் வந்து முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, ஃபாரிச் மெத்தட் இல்லாமல் நம்ம அறை இட்ரேட் பண்ணோம்னா என்ன மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். நான் இப்போ ஒரு அறை டிக்ளேர் பண்ணுறேன் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா அந்த அரைக்கு நேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நேம் கொடுக்குறேன், மதன், நீனா அண்ட் சுந்தர், அருண்னு ஒரு அரை டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இந்த அரையை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபாரிச் மெத்தட் இல்லாமல் இட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபாரிச் வந்து ஒரு அலமெண்ட், ஒரு அரையில் இருக்க எலமெண்ட்ஸை இட்ரேட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரிச் இல்லாமல் ஒரு அரையை நம்ம இட்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் ஐசிக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் நேம்ஸ் டாட் லென்த் அண்ட் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இனிஷியலாக என்னோடய லூப் வந்து ஐசிக்குவல் டு 0 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நேம்ஸ் லென்த் வர என்னோடய லூப் வந்து இட்ரேட் ஆக போகுது. ஸோ ஒவ்வொரு இட்ரேஷன் முடியும் போதும் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் ஐ வேல்யூவை. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அறையில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலமெண்ட்ஸ் வர என்னோடய லூப் வந்து இட்ரேட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் கன்சோல் லாக் நேம்ஸ் அண்ட் அரே ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ஐ கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இப்போது இந்த ஃபார் லூப் இட்ரேட் ஆகும்போது நான் வந்து இந்த அறையில் இருக்க எலமெண்ட்ஸை ஒவ்வொன்றையும் நான் வந்து கன்சல்ட் ஆக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அரையை நம்ம இந்த மாதிரி தான் இட்ரேட் பண்ணி ஒவ்வொரு அறையில் இருக்க எலமெண்ட்ஸை வந்து எடுக்கிறோம். ஸோ இந்த கோடை நான் இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப் எலமெண்ட்டில் இருக்க இட்ரேட் ஆகி அறையில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் எனக்கு இங்கே ஷோ ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபாரிச் இல்லாமல் நம்ம வந்து இப்படி தான் வந்து ஒரு அறையில் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து இட்ரேட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபார் லூப் இல்லாமல் ஃபாரிச் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபாரிச் மெத்தட் வந்து அரைஸில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ கோடிங்கில் நம்ம இந்த ஃபாரிச் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, ஃபாரிச் மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா ஃபாரிச் மெத்தடுக்கு வந்து ரெண்டு பேரமீட்டர்ஸ் நம்ம வந்து பாஸ் பண்ணலாம். ஃபாரிச் மெத்தடில் ஃபஸ்ட்டு பேரமீட்டர் பார்த்தீங்கன்னா கால் பேக் ஃபங்க்ஷன், ரெண்டாவது பேரமீட்டர் பார்த்திங்கன்னா திஸ் ஆர்கியூமெண்ட்னு ஒரு ஆர்கியூமெண்ட் நம்ம வந்து இந்த ஃபாரிச் மெத்தடுக்கு பாஸ் பண்ணலாம். இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் ஃபாரிச்சில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கால்பேக் ஃபங்க்ஷனில் நமக்கு என்னென்ன வேல்யூலாம் நமக்கு கிடைக்கும்னா, அரையோட எலமெண்ட் அண்ட் தென் இண்டெக்ஸ் அண்ட் தென் இந்த அரே இட்செல்ஃப், இந்த மூணு வேல்யூஸ் ஃபாரிச்சில் மெத்தடில் ஃபஸ்ட்டு கால்பேக் ஃபங்க்ஷனில் நம்ம பாஸ் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு இந்த மூணு வேல்யூஸ் நம்ம கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரிச் மெத்தட் என்ன பண்ணணும்னா, நம்ம பாஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு கால்பேக் ஃபங்க்ஷனை அரையில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் வந்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். ஸோ இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைன்னா, நான் இப்போ அந்த கோடிங்கில் நான் இப்போ இந்த அரைக்கு நான் வந்து ஃபாரிச் மெத்தட் கால் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபாரிச் மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேரமீட்டர் நான் சொன்ன மாதிரி கால்பேக் ஃபங்க்ஷன் நம்ம பாஸ் பண்ணணும். கால்பேக் ஃபங்க்ஷனில் நமக்கு இந்த மூணு வேல்யூ கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ப்ரெஸ் ஃபங்க்ஷன் ப்ரெசன்ட் எலமெண்ட் அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா எலமெண்ட் கிடைக்கும், அந்த எலமெண்ட்டை நான் இங்கே கன்சல் ஆக் பண்ணுறேன். ஓகே, இங்கே நான் இங்கே என்னோடய ஃபங்க்ஷனை நான் அந்த ஃபாரிச் எலமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரிச் எலமெண்ட் வந்து இந்த நேம்ஸில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் என்னோட இந்த கால்பேக் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். எக்ஸிக்யூட் பண்ண வச்சக்கப்புறம் எனக்கு இந்த எலமெண்ட் இண்டெக்ஸ் அரேங்கிற இந்த மூணு வேல்யூ கிடைக்கும். இந்த மூணு வேல்யூவில் நான் இப்போதைக்கு எலமெண்ட்ஸ் மட்டும் டிஃபைன் பண்ணி இங்கே நான் கன்சோல் ஆக் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ இங்கே என்ன வேல்யூ டிஸ்பிளே ஆகுதுன்னு கன்சோலில் பார்க்கலாம். நான் இங்கே வந்து எலமெண்ட் இஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே அந்த கன்சல் ஆகுதான்னு வெப்சைட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். கேனாட் ஆக்சஸ் நேம்ஸ் பிஃபோர் இனிஷியலைசேஷன், கான்ஸ்ட் நேம்ஸ், எனக்கு ஒரு எரர் கிடைக்கி. ஓகே, ஸோ இங்கே ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருந்தேன் நான், அதே ஃபங்க்ஷனை அதே யாரை இங்கே எடுத்திருந்தேன். ஸோ இங்கே நேம்ஸுங்கிற வேரியபிள் இல்லைனால இங்கே இல்லைன்னு பிஃபோர் இனிஷியலைஸ் பண்ணாமல் அக்சஸ் பண்ண முடியாதுன்னு எனக்கு இங்கே ஒரு எரர் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ ரன் பண்ணுறேன். நேம்ஸுங்கிற அரேகே ஃபாரிச்சுக்கு ஒரு பாராமீட்டரில் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணி இங்கே ரன் பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபங்க்ஷன் இங்கே ரன் ஆயிருக்கு. எலமண்டிஸ் மதன் தீனா சுந்தர் அருண். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் என்னோடய ஃபாரிச் ஃபங்க்ஷன் இங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து அரேஸில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் வந்து ஃபாரிச் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணணும். அண்ட் தென் அந்த ஃபாரிச்சில் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் கிடைக்கும், அண்ட் தென் அரே இட் செல்ஃப் நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இண்டெக்ஸ் வேல்யூ பங்கன் சொல்ல பண்ணுறேன். எலமெண்ட் இஸ் எலமெண்ட் அண்ட் இண்டெக்ஸ் இஸ் கொடுக்குறேன். இப்போ நான் ரீப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எலமெண்ட் இஸ் மதன் அண்ட் த இண்டெக்ஸ் ஆஃப் த எலமெண்ட் இஸ் ஜீரோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஜீனாங்கிற எலமெண்ட் இண்டெக்ஸ் ஒன்றில் இருக்குது, சுந்தருங்கிற எலமெண்ட் டூ. அப்படிங்கிற மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபாரிச் மெத்தடை எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எலமெண்ட் அந்த இண்டெக்ஸுங்கிற வேல்யூஸ் எனக்கு கொடுத்துருது இந்த ஃபங்க்ஷனில். அண்ட் தென் என்ன அரே நம்ம இட்ரேட் பண்ணுறோம்னு கூட பார்த்துக்கலாம். ஸோ அதுக்குள்ளே இந்த அரே தனியாக கற்று சொல்லிக்கொண்டேன். இந்த அரே விஆர் இட்ரேட்டிங் அப்படின்னு கொடுத்து அரேன்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இட்ரேஷனில் இருக்கும்போது மதன் என்ன அரே இட்ரேட் பண்ணுறோம், செகண்ட் இட்ரேஷனில் இருக்கும்போது என்ன எலமெண்ட் என்ன அரே இட்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஃபாரிச் மெத்தட் யூஸ் பண்ணும்போது என்ன எலமெண்ட் அப்படி ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இட்ரேட் பண்ணி அந்த வேல்யூஸ் நம்ம வந்து எடுத்து பார்த்துக்கலாம் ஃபாரிச்சில் இந்த இண்டெக்ஸ் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபாரிச்சில் ஃபஸ்ட்டில் பேரமீட்டரில் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணியிருக்கேன். இதே பார்த்தீங்கன்னா ஆரோ ஃபங்க்ஷனாக பாஸ் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இந்த கோட் பிளாக்கை தூக்கி இங்கே கொடுக்குறேன். தென் எனக்கு அரே தேவையில்ல. அண்ட் தென் இந்த எலமெண்ட்ஸையும் எடுத்து இந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுறேன். அண்ட் தென் இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு இங்கே எலமெண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ எலமெண்ட் இஸ் மதன் இண்டெக்ஸ் எல்லா வேலையுமே எனக்கு இப்போ கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அரையில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் இட்ரேட் பண்ணி அந்த எலமெண்ட்ஸோட வேல்யூ அண்ட் இண்டெக்ஸ் எடுத்து இங்கே நம்ம கன்சல் லாக் பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபாரிச்சுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு அரையை இட்ரேட் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்த்தோம். அந்த நீங்கள் இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபாரிச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இப்போ ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லுக் வைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனையும் பாஸ் பண்ணி தனியாக ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி அந்த ஃபங்க்ஷனையும் நம்ம ஃபாரிச்சில் ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு பாஸ் பண்ணிக்கலாம். இப்படியும் ஆரோ ஃபங்க்ஷனையும் பாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸோ இப்படி தான் வந்து அரேயில் அரே டாட் ஃபாரிச் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு அரேயில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து ரன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் ஃபாரிச்ங்கிற மெத்தட். ஸோ இப்போ இந்த ஃபாரிச் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். திங்ஸ் டு கன்சிடர் வென் யூஸிங் ஃபாரிச்னு பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபாரிச் யூஸ் பண்ணும்போது நம்மளால் ஒரு எலமெண்ட்டை பிரேக் பண்ண முடியாது. இப்போது இந்த அறையில் நாலு எலமெண்ட் இருக்குது. ஸோ ரெண்டாவது எலமெண்ட் வரும்போது நான் வந்து இந்த லூப் இந்த ஃபாரிச் மெத்தட் ரன் ஆகிறத பிரேக் பண்ணணும்னு நினச்சா நம்ம ஃபாரிச்சில் அந்த மாதிரி பண்ண முடியாது. மேபி நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை, அந்த ஃபங்க்ஷன் பிளாக் ரன் ஆகிறது ஸ்கிப் பண்ணிக்கலாம், நம்மளால் பிரேக் பண்ண முடியாது. ஸோ எப்படி ஸ்கிப் பண்ணலான்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இஃப் ஐட்டம்ஸ் ட்ரபிள் இஸ் ஈக்குவல் டு தீனான்னு இருந்துச்சுன்னா ரிட்டன் கொடுக்குறேன். ரிட்டன் கொடுத்தா என்ன பண்ணுன்னா அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகாமல் வெளியில் போயிடும். ஸோ
இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஐட்டம் இஸ் நாட் டிஃபைன்ட். யா, ஐட்டம் இல்லை. ஸோ இங்கே நான் எலமெண்ட்டுன்னு கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இப்போ தீனாங்கிற எலமெண்ட் மட்டும், எனக்கு அரையில் இருக்க எலமெண்ட் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ பார்த்தீங்கன்னா அரே இந்த ஃபாரிச் மெத்தடை நம்ம பிரேக் பண்ண முடியாது. லைக் ஃபார் லூப் எப்படி பிரேக் பண்ணுறோமோ, ஒரு ஃபோர் எலமெண்ட்ஸ்னால் ரெண்டாவது எலமெண்ட் இருக்கும்போதே நம்ம பிரேக் பண்ணி ஃபார் லூப்பை பிரேக் பண்ணலாம். ஸோ இங்கே நம்மளால் ஃபாரிச்சை வந்து பிரேக் பண்ண முடியாது, ஏன்னா இது ஒரு ஃபங்க்ஷனாக எக்ஸிக்யூட் ஆகுது. மேபி ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம முன்னாடியே எக்ஸிக்யூட் ஆக முன்னாடி ரிட்டர்ன் கீவேர்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை விட்டு நம்ம வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு வெளில போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஃபாரிச்சை பிரேக் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு விஷயம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் ஃபாரிச் யூஸ் பண்ணும்போது. அண்ட் தென் அகெயின் இன்னொரு விஷயம் என்ன நம்ம கன்சிடர் பண்ணணும்னா, இப்போது அரையில் ஒரு எலமெண்ட் வந்து எம்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அந்த எம்டி எலமெண்ட்டை வந்து இந்த அரையை வந்து கன்சிடர் பண்ணாது, இந்த ஃபாரிச் மெத்தட் வந்து கன்சிடர் பண்ணாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய அரை எலமெண்ட்டில் ஒரு வேல்யூ மட்டும் எம்டியாக கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த அந்த இதுக்கு மட்டும் என்னோடய ஃபாரிச் மெத்தட் வந்து ரன் ஆகாது, அந்த ஒரு அரை எலமெண்ட்டுக்கு மட்டும். ஸோ இங்கே நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மூணு தடவை தான் ரன் ஆகிருக்கு. இந்த கண்டிஷனே நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் டைம்ஸ் ரன் ஆகிருக்கு. ஸோ நான் இங்கே ஒரு வேரியபிள் மாதிரி செக் பண்ணுறேன், லெட் இட்ரேஷன்ஸ் ஸ்கோர் ஜீரோன்னு வைக்கிறேன். இங்கே ஒவ்வொரு இட்ரேஷனுக்கும் ப்ளஸ் பண்ணுறேன், இட்ரேஷன் கூப்பிட்டு இட்ரேஷன்ஸ் ப்ளஸ் ஒன் கொடுக்குறேன். ஸோ கடைசியில் அந்த இட்ரேஷன் நான் இங்கே கன்சோலாக பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நாலு தடவை இந்த ஃபாரிச் ரன் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு தடவை ரன் ஆகும்போதும் நான் ப்ளஸ் ஒன் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாலு தடவை என்னோடய ஃபாரிச் லூப் ஃபாரிச் மெத்தட் ரன் ஆகுது. லூப்னு சொல்லக்கூடாது, ஃபாரிச் மெத்தட் ரன் ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அரையில் அஞ்சு எலமெண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா நாலு தடவை தான் அந்த ஃபாரிச் மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஏன்னா எம்டி எலமெண்ட்டுக்கு வந்து ஃபாரிச் மெத்தட் வந்து ரன் ஆகாது, மித்த எலமெண்ட்ஸை மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இது ஒரு விஷயம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அசிங் மெத்தட் வந்து நீங்கள் ஃபாரிச் மெத்தடில் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போவும் பார்த்தீங்கன்னா ஃபாரிச் வந்து கரெக்டான ரிசல்ட்ஸ் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணாது. ஏன்னா ஃபாரிச் வந்து சிங்க்ரனஸ், ஃபாரிச் எல்லாமே சிங்க்ரனஸ்ன்னு தான் ரன் ஆகும். நீங்கள் ஃபாரிச் மெத்தடுக்குள்ளே ஒரு அசிங்க்ரோனஸ் மெத்தட் வந்து டிஃபைன் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அவுட்புட்ஸ் கொடுக்காது. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், இந்த கோடை இப்போ கமாண்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த கன்சோல் மட்டும் கமாண்ட் பண்ணுறேன். ஸோ ஸோ இப்போ நம்ம ஒரு என்ன பண்ணுறோன்னா ஒரு நம்பர்ஸ்னு ஒரு அரை எடுத்துக்கிடுவோம். ஸோ நம்ம ஒரு ஒரு ஃபாரிச்சுக்குள்ளே அசிங்க்ரோனஸாக ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம். ஸோ என்ன மாதிரி நமக்கு பிஹேவியர்ஸ் வந்து ஃபாரிச்சுக்குள்ளே அசிங்க்ரோனஸ் மெத்தட் கால் பண்ணும்போது நடக்குன்னு பார்க்கலாம். ஏ ஒன் ஃபைவ் த்ரீ அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் தென் லெட் சம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அரையில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் சம் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குதோ அதை வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ நம்பர்ஸ் டாட் ஃபாரிச் எலமெண்ட் net add number number 1 and number 2 and then பாத்தீங்கனா இங்க நானு sum is equal to add number and the element and the number itself and இங்க நம்பரை கன்சோல் ஆக பண்றேன்.
ஓகே, எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் ரெண்டு நம்பரை சம் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன். இங்கே நான் வந்து சம்முங்கிற வேரியபிளில் அசைன் பண்ணுறேன் சம் ஆட் பண்ண நம்பரை. அண்ட் தென் ஆட் நம்பருக்கு பேரமீட்டர்ஸில் எலமெண்ட் அண்ட் சம் பாஸ் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு இட்ரேஷனில் வரும்போது எலமெண்ட் அண்ட் இனிஷியலாக ஜீரோன்னு இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்றுங்கிறது ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சம் ஆகி கடைசியில் அறையில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் சம் ஆகி நமக்கு வந்து டோட்டல் சம் வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 1, 5, 6 and 8 and 11 இங்கே நமக்கு கிடைக்கணும். ஸோ நமக்கு இங்கே கன்சோல் டோட்டல் நம்பரில் 11 கிடைக்குதான்னு பார்ப்போம். டோட்டல் ஆஃப் நம்பர் இன் அரே, ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, எனக்கு இங்கே 11 கிடைக்குது. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அறையில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் சம் பண்ணுறோம், நமக்கு கரெக்டான வேல்யூ தான் கிடைக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸ்லைட்லி ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த ஆட் நம்பருங்கிற மெத்தடை அசிங்க்ரோனஸ் மெத்தடாக கால் பண்ண போகிறேன். அண்ட் தென் இந்த மெத்தடை நான் அசிங்க்ரோனஸ் மெத்தடாக மாற்றிட்டேன். அண்ட் இங்கேயும் அசிங்குன்னு கொடுத்துட்டேன், இங்கேயும் வைட்டுன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுட்டோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்க்ரோனஸ் மெத்தடை நான் அசிங்க்ரோனஸாக மாற்றிட்டேன். இப்போ நமக்கு இந்த ஃபங்க்ஷன் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு ஜீரோன்னு கிடைக்கிது. ஆக்சுவலாக அரைஸில் இருக்க எல்லா எலமெண்ட்டையும் சம் பண்ணி தான் நமக்கு 11 கிடச்சிருக்கணும். முன்னாடி நம்ம அவைட் கீவேர்டு யூஸ் பண்ணல, அசிங்க்ரோனஸாக இந்த மெத்தட் இல்லை. அப்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான வேல்யூ கிடச்சிது. இப்போ நம்ம வந்து இந்த மெத்தடை அசிங்க்ரோனஸாக மாற்றிட்டோம், ஆனால் நமக்கு வந்து இங்கே வேல்யூ வந்து கரெக்டான வேல்யூ கிடைக்கல, ஜீரோன்னு கிடைக்கிது. ஸோ இது எதனாலனா ஃபாரிஷ் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்ரோனஸ் மெத்தட். ஸோ இங்கே ஃபாரிஷ் மெத்தடுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனில் நம்ம வந்து அசிங்க்ரோனஸ் கால் பண்ணியிருந்தோம்னா நம்ம அந்த அசிங்க்ரோனஸ் கால் முடிகிற வரைக்கும் நம்மளுடைய ஃபாரிஷ் மெத்தட் வந்து வெயிட் பண்ணி எல்லா ப்ராமிஸையும் கேதர் பண்ணி ப்ராசஸ் பண்ணாது. இது வந்து எப்படின்னா கொடுக்குற ஃபங்க்ஷனை சிங்க்ரோனஸாக 1 by 1 ரன் பண்ணிடும். நமக்கான அசிங்க்ரோனஸ் மெத்தடுக்கான ப்ராமிஸை வந்து வெயிட் பண்ணி கெட் பண்ணி அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ ஃபாரிஷ் மெத்தடில் நம்ம வந்து அசிங்க்ரோனஸ் மெத்தட்ஸை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணணும், ஏன்னா ஃபாரிஷ் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா சிங்க்ரோனஸ். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபாரிஷ் வந்து இந்த ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியலை. ஸோ நம்ம ஃபாரிஷ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு என்ன லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணால் நமக்கு கரெக்டான வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு சிண்டெக்ஸ் இருக்குது, ஃபார் லூப்லே ஆர் லெட் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ். அண்ட் இப்படி பண்ணிங்கன்னா இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் இட்ரேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே அவைட் கெட் ஆட் நம்பர் அண்ட் தென் நம்பர் அண்ட் தி சம் லெட் சம் ஈக்குவல் டு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக அவைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் அது ஒரு அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் யூஸ் பண்ணணும். அதனால் நான் இனிஷியலாக ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி உடனே நான் வந்து இங்கே அந்த ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணுறேன், அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷனை. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கன்சோல் ஆக் பண்ணுறேன் சம் என்னென்னு. ஸோ எனக்கு கரெக்டான சம் கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே ரன் பண்ணுறேன், என்ன பார்த்தீங்கன்னா 11 கரெக்டான ஆன்சர் கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுவுமே ஃபார் லூப் தான், ஆனால் இந்த ஃபார் லூப் என்ன பண்ணுதுன்னா இட்ரேட் ஆகிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நடக்கிற அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷனுக்கு கிடைக்கிற ப்ராமிஸை அந்த வேரியபிளை கரெக்டாக ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா எலமெண்ட்டும் எல்லா வெயிட் அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷனும் முடிஞ்சக்கப்புறம் அந்த சம் வேல்யூ நம்ம கன்சல் ஆக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கரெக்டான சம் வேல்யூ இங்கே நமக்கு கிடச்சிருக்கு ஃபோர் 11. ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபாரிஷ் மெத்தட் பார்த்தீங்கன்னா சிங்க்ரோனஸ், நம்ம ஃபாரிஷ் மெத்தடில் அசிங்க்ரோனஸ் மெத்தட் கால் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது என்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிஹேவியர் தான் நமக்கு வந்து இந்த ஃபாரிஷ் மெத்தட் வந்து கொடுக்கும்.
நம்ம வந்து ஃபாரிச்சில் அசிங்க்ரோனஸ் மெத்தட் கால் பண்ணோம்னா மேக்ஸிமம் சிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷனாகவே ஃபாரிச்சில் கால் பண்ணுங்கள். அண்ட் தென் ஸ்பேஸ்ங்கிற அரே, ஸோ எம்டி அரே பாஸ் பண்ணிங்கன்னா ஃபாரிச் மெத்தடில் அது வந்து எடுத்துக்கிடாது. அரையில் எலமெண்ட் இருந்தால் தான் அந்த ஃபாரிச் மெத்தட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாரிச் மெத்தட் யூஸ் பண்ணும்போது கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யா, தேங்க்யூ.